வெரி குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது வகையில் இன்னும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் மற்றும் கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான முறையில் பதிலளிக்கிறதுக்காக பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல் இருந்து குடல் மற்றும் வைர அறுவை சிகிச்சை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் அவர் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் வணக்கம் சார் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொல்லிட்டோம் கொரோனா சார்ந்த கேள்விகள் மற்றும் வைரஸ் சார்ந்த கேள்விகளும் பல பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு காசுப்படுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா கொரோனா என்னன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு பொதுவாக கொரோனா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போது மூச்சு திணறல் ஏற்படும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதர பிரச்சனைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதை தாண்டி என்னென்ன மாதிரியான புதுவிதமான பிரச்சனைகள் கொரோனா ஏற்படுத்துது வயிற்றுல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் ஆமாம் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் கரெக்டாக சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த வைரஸ் தாக்கும்போது நம்ம வந்து சுவாச பாதையை மட்டும்தான் தாக்குது அதனால் அவங்களுக்கு இருமல் தும்மல் தொண்டை வலி அப்படின்னா வந்து மூச்சு ஓரது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது பட் நாலு பார்க்கும்போது அந்த வைரஸ் தாக்கினவங்களுக்கு வயிற்று வலி டயரியா வாமிட்டிங் சம்டைம்ஸ் வந்து நாசேட்டிங் சென்சேஷன் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வைஸ் பார்க்கும்போது இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரிசப்டார் தேவை அது ஏசின்னு என்சைம்ஸ் இருக்குது ஆன்சியோட கன்வெர்ட்டிங் என்சைம்னு இது பார்த்திங்கன்னா நம்ம சுவாச பாதை ஃபுல்லாக இருக்குது ஜீரண மண்டலம் ஃபுல்லாகவே இருக்குது அதாவது யூஸ் ஆஃப் பகஸ் தான் ஆன்எஸ் வரைக்கும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் லிவரில் பேன்கிராஸில் இந்த பிலியரி சிஸ்டம் எல்லா இடத்துலையும் வந்து அபண்டன்ட்டாக இருக்குது அதனால் என்னாக இந்த வைரஸ் என்ட்ரு ஆகுறது சுவாச பதவியாக என்ட்ரு ஆகலாம் உணவு பதவியாகவும் என்ட்ரு ஆகலாம் ஸோ எங்கே என்ட்ரு ஆகுதோ அதை பொறுத்து இதனுடைய பாதிப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து சுவாசப்பத வழியாக போனால் அவங்களுக்கு என்ன ஆகுது லைட்டாக வந்து காஃபு அப்படின்னா கோல்டு அப்படின்னா லைட்டாக ஃபீவர் ஒரு சிலருக்கு அது சரியாக மட்டும் மூச்சு வர்ற மாதிரி கஷ்டமாயிடுறாங்க ஒரு சிலருக்கு என்னாகும் தொண்டை வலி ஆரம்பத்துலேயே வரும் இந்த மாதிரி காஃபோ கோல்டோ இருக்க வலி ஆரம்பத்தில் இருக்கும் ஃபரெஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம் இது மூலிமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது மூச்சு குழாய் போகிறது மட்டும் இல்லாமல் உணவு குழாய் வழியாகவும் போயிடுது அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகுது நாசியாக இருக்குது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வந்துடும் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸு ஸ்டமக் பெயின் ஒரு சிலருக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன் வரும்போது லூஸ் மோஷன் வந்துடுது அதனால் ஸ்டமக் பெயின் இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அது எந்த இடத்துல பாதிக்குதோ அதை பொறுத்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வருது ஸோ கொரோனா வைரஸ் நுரையீரல் தான் பாதிக்கும் இருமல் இருக்கும் மூச்சு ஒரு கஷ்டப்படுவாங்கன்றதே கிடையாது அதுவும் இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பாதித்ததில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டடி வைஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பேஷன்ட்ஸ் இருக்காங்க இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டமக் பெயினோட மட்டும் வராங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குது அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் ஒன்றுமே கிடையாது காஃபோ கோல்டோ ஃபீவரோ எதுவுமே கிடையாது ஸ்டமக் பெயின் வராங்க நம்ம எதனா காண்டாக்ட் டிஸ்ட் கேட்குறோம் டவுட் இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் கொரோனா பாசிட்டிவ் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன்னா கொரோனான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டென் டு டுவெல் சிம்டம்ஸ் இருக்குது பட் எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸ் வருதா அப்படின்னா கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏ சிம்டமேட்டிக் அதாவது யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்ககிட்ட இவங்க தெரியாமல் பழகிறாங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணதும் அவங்களுடைய கான்டாக்டெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் அப்போ பாசிட்டிவ் வரும் ஸோ இவங்களுக்கு என்னென்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது பட் சிம்டமே கிடையாது இதை தான் நம்ம வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷன் சொல்கிறோம் அது ஒரு கேட்டகரி இதுதான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க எப்படின்னா ஃபிஃப்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அது ரேஞ்சு செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகுது லைட்டாக ஃபீவர் இல்லைன்னா தொண்டவலி இது கூட வந்து அவங்களுக்கு லேசாக மூச்சு வர மாதிரி தொந்தரவு இருக்கும் இருமலோ அந்த மாதிரி எதுவுமே தொந்தரவு இருக்காது அதை சந்தேகப்பட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இன்னொரு குரூப்புக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குது காஃப் இருக்குது கோல்டு இருக்குது பாடி பெயின் சிவியராக இருக்குது இவங்களுக்கு வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்களோ போக போக ஆகும் சிவியர் ஆகிட்டு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வருது இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபீவரே இருக்காது எடுத்ததுமே காஃப் வந்துடும் லைட்டாக அவங்களுக்கு வந்து மூச்சு இருக்கலாம் லைட்டாக காஃப் வந்துடுது த்ரீ ஃபோர் டேஸில் வந்து அவங்க சரியாக கவனிக்க மாட்டாங்க சாதாரண காஃப் தான் நினச்சின்னு விட்டாங்கன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி மூச்சு மூச்சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக சிவியர் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க எடுத்ததுமே ஜிஐ சிம்டம்ஸ் வராங்க எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து வயிற்று வாமிட்டிங் டயரியான்னு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ சிம்டம்ஸ் இருக்குங்களா ஒரு கேட்டகரி மைல்டு கேட்டகரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுறாங்க அதுவே இந்த கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வருது ஃபீவர் வந்துடுது காஃப் வருது மூச்சு ஒருத்த கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க சீரியஸ் ஆகிடுறாங்க இதில் ஃபைனலான கேட்டகிரின்றது வந்து கிளாசிக்கல் கேட்டகரி அவங்களுக்கு எப்படின்னா லைட்டாக ஃபீவர் இருக்கும் தொண்டை வலி இருக்கும் அதுக்கப்புறம் காஃப் வர ஆரம்பிக்கும் மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மூச்சு ஒருத்த கஷ்டப்படுவாங்க ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் போவாங்க ஃபீவர் கண்ட்ரோல் ஆகாமல் போயிட்டே இருக்குன்னா சிவியராக வந்து அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயில் வந்து ஏஆர்டுன்ற ஒரு சிம்டம் போவாங்க ஜென்ரலாக அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு டென் டேஸ் ஆகும் அப்போ தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிவியர் ஆர் கிரிட்டிக்கல் கேட்டகரியில் வச்சு பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரிகவர் பண்ண முடியும் இல்லைனா டெத் வரைக்கும் எடுத்து போய் விட்ருவோம் பட் பொதுவாகவே டெத்து வந்து எல்லாேருக்கும் வரது கிடையாது ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸில் மைல்ட் அண்ட் மாடரேட்டாக தான் வந்து இந்த டிசீஸ் வந்து பிஹேவ் பண்ணுது ஸோ மோஸ்ட்லி அவங்க ரிகவர் ஆகிடுறாங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு ஏர்லியராக ஆரம்பிக்கும் போது ரிக்கவர் ஆகிடுறாங்க பட்டு யார் ஒருத்தருக்கு ஆல்ரெடி அண்டர்லைங் டிசீசஸ் எஸ்பெஷலி டய டயபிட்டிஸ் இருக்குது அன்கன்ட்ரோல்டாக இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது கார்டியாக ப்ராப்ளம் இருக்குது இல்லை லிவர் பாதிச்சு இல்லை அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸில் இருக்காங்க ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் உடம்புல எதுவுசத்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வைரஸ் தாக்கும்போது இது வந்து வீரியம் அதிகமாகி அவங்களுக்கு வந்து இந்த சிவியர் டிசீஸ் இல்லைனா கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் எட்மட்டுது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் முடிஞ்சளவு கேர்ஃபுல்லாக இருந்து எனி சிம்டம்ஸ் வயிற்லியாக இருக்கட்டும் வாமிட்டிங்காக இருக்கட்டும் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை இருமல் இருக்கட்டும் உடனே டாக்டரை பார்த்துட்டு டெஸ்ட்டு பண்ணி இருக்கா இல்லையா கொரோனா வைரஸ் இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு பர்ஃபெக்டாக எடுத்துட்டாங்கன்னா இந்த மேஜர் ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஓகே ஃபைன் சார் கொரோனா அப்படின்ற ஒரு போது முன்னொரு காலத்தில் என்ன கை கழுவணும் மாஸ்க் போடணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு மாத்திரைகள் கூட அன்றாடம் சராசரி மனிதர்கள் என்னென்ன மாத்திரைகள் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் வாட்ஸ்அப் மூலியமாக நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு குறிப்பாக அந்த ஜிங்க் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமா இல்லை கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா நியூட்ரஸ்டிகிரி சொல்லுவோம் அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தேவை ஸோ இப்போ லைஃபே வந்து ஆன் தி ஹெல்த்தி ஃபுட்டு தான் நம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஆன் த ஏஜ் வந்து அது ஃபுட்டு கேட்டகரி சேஞ்ச் ஆகும் அதை பொறுத்து நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்போம் இந்த சப்ளிமெண்ட்ஸுன்றது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா வயசுலேயும் நம்ம ஒரே மாதிரி சாப்பிட முடியாது அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுலாம் எல்லா வயசுலையும் ஒரே மாதிரி ஜீரணம் ஆகாது வயசு ஆக ஜீரணம் ஆகிறதும் தன்மை குறையும் ஏன்னால் குடலு வீக் ஆகிட்டு தான் போகுது அப்போ நம்ம சாப்பிட்றது உணவு ஃபுல்லாகவே எனர்ஜியாக நமக்கு உடம்புல சேர்றது கிடையாது செகண்டு வயசாகும் போது என்ன ஆகும்னா நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற பேக்டீரியாஸ் அது வந்து மைக்ரோப்ஸ்னு சொல்லுவோம் அது எல்லாமே நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பேக்டீரியாவோடைய பேலன்ஸ் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதை குறையாறையும் போது அவங்களுக்கு அஜீர்ண கோளாறு வரும் தேவையான எனர்ஜியும் உடம்பு எடுத்துக்காது தேர்ட் வந்து குடலே ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இப்போ ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டீஸ் அவங்க நிறைய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஜென்ரலாக ஒரு வீக்னஸ் இருக்கும் ஓல்ட் ஏஜ் இவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸு சேர்த்து எடுக்கணும் விட்டமின் சி ஜிங்கு விட்டமின் டி ஓமேகா த்ரீ அஸ்வகந்தா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் தி எனர்ஜி இது எப்படி புரிஞ்சிங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து இம்யூனிட்டியே அதிகமாக்குது உடம்பில் நோய் எதிர்ப்பு சொத்து அதிகமாக்குது அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம் இந்த கொரோனா டையத்தில் என்ன ப்ராப்ளம்னா யார் யாருக்கெல்லாம் உடம்புல எதிர்சத்து குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதோடய வீரியம் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணணுன்னா மோர் தென் தௌசண்ட் அது வந்து எப்படின்னா மில்லியன்ஸ் வரைக்கும் போகலாம் வைரஸுடைய ஒன் எம்எல்லில் அந்தளவு வைரஸ் தாக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுது அந்த வைரஸ் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் உடம்புல எரிசத்து அதிகமாக இருந்தால் அந்த வைரஸினுடைய தாக்கத்தின் வீரியம் கம்மியாக இருக்கும் அதுவே அவங்களுக்கு எரிசத்து கம்மியாக இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிறான் அப்படின்னா ஈவன் லிமிடெட் நம்பர் ஆஃப் வைரஸு சிவியரான இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுறோம் அதனால் இந்த சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் இதில் நம்ம வந்து டோசேஜ் ஐடியலாக இந்த காலத்தில் என்ன சொல்கிறோன்னா சி டெய்லி ஒன் கிராம் எடுக்கணும்னு சொல்கிறோம் அடல்ட்டுக்கு சில்ட்ரனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் ஒரு டென் டேஸ் மினிமம் ஜிங்க் அதே மாதிரி வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மில்லிகிராம் டெய்லி டென் டேஸ்க்கு எடுத்துடணும் கூடவே விட்டமின் இ எடுத்துக்கலாம் விட்டமின் டியில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்குது அது வீக்லி ஒன்ஸ் ஃபார் எயிட் வீக்ஸ் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூனோ பூஸ்டர்ஸ்ன்ட்டு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அதில் வந்து மெயினாக த்ரீ நம்ம அஸ்வகந்தா அப்புறம் குர்க்குமீன் மஞ்சள் இருக்குது பாருங்கள் அதுக்கு ரொம்ப அதிகமான சுத்து உண்டு அதனால் வந்து குர்க்குமீன் மஞ்சளும் கேப்சூல்ஸாக வந்துடுச்சு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம் இதே தான் நம்ம நாட்டு வைத்தியத்தில் வந்து மஞ்சள் இஞ்சி பூண்டு சுக்கு இதெல்லாம் அதிகமாக சேர்த்து எடுத்துக்க சொல்கிறோம் ஸோ இது என்ன புரிஞ்சுக்கணும் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதற்கு எதிர்ப்பு சொத்து அதிகமாக இருக்கிற டயட்டு ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் ஏன்னா எக்ஸசைஸே நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாகுது அதனால எக்ஸசைஸ் பண்ணணும் எஸ்பெஷலி கொரோனா டையத்தில் இந்த பிரணாயாமம் மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மூச்சு பயிற்சி பண்ணுறாங்களோ அவ்வளோ எவ்வளோ நுரையீரல் விரிவடைஞ்சு ஹெல்த்தியாக இருக்கும் எஸ்பெஷலி அதை வந்து ஒரு முறை நல்லா மூச்சு எடுத்தால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும் அதனால் பிரணாயாமம் அந்த மாதிரி மூச்சு பயிற்சி யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் மேண்டேட்ரி

வைரல் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இது பொதுவாக நம்ம எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் நல்லது அதனால் எம்டி ஸ்டமக் எடுக்க சொல்லியிருக்கோம் பட் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா எம்டி ஸ்டமக்கில் தொடர்ந்து டெய்லி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவியர் கேஸைட்டிஸு ஸ்டமக் பெயின்னு வாமிட்டிங்கெலாம் கூட வந்து எங்கிட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க அதனால் என்ன பண்ணோம் டோசேஜ் டிலே பண்ணோம் ஒன்ஸ் இன் டூ டேஸ் ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் லிமிடெட் குவான்டிட்டி ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஏ எடுத்தால் போதும் நிறைய குடிக்காதீங்க ஏன்னா ஆரம்பத்தில் என்ன எல்லாரும் பயந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே குடித்தாவே வைரஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுன்ற ஒரு இது என்ன இருந்தது அப்படி கிடையாது ஸோ இப்போ வந்து இனிஷியலாக ஒரு ஃபைவ் டேஸ் ரெகுலராக வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா ஃபைவ் டேஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் போதும் பட் எம்டி ஸ்டமில் எடுத்து நல்லது பட் எம்டி ஸ்டமக் கேஸ்ட்ரைட்டிஸ் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா ஃபுட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கலாம் தப்பு கிடையாது எல்லாமே நமக்கு வந்து எதிர்ப்பு சொத்து அதிகமாக்குறதுதான் எம்டி ஸ்டமக் எடுக்கும்போது எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கும்போது அதோடய எஃபெக்ட் குறையலாம் அவ்வளோதான் ஓகே சார் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ நான் மியூட் பண்ணிருக்கேன் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் ஜி ராமமூர்த்தி பெங்களூர்ல இருந்து பேசுறேன் 75 இயர் ஓல்ட் பெங்களூர் உங்களோட கேள்வி கேட்கலாம் டாக்டர் கண்ணன் இணைப்பில் தான் இருக்காரு ஓகே ஹலோ உங்களுக்கு क्वेश्चन என்ன சார் ஹலோ ஓகே நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன கொஞ்சம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் என்னோட சொல்லுங்க சொல்லுங்க சார் எங்க அம்மா உங்களுக்கு கேள்வி கேட்கணும் எங்க அம்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கை கால் நடக்க வந்து இருக்கு சார் ரைட் சைடு கை கால் வந்து வயிறுல அல்சர் இருக்கு சார் எது உடனே எதுனா காரணமான உணவுப் பொருள் எது சாப்பிட்டாலும் சாமிட் வந்துருக்கு பாத்ரூம் இருக்கு அல்சருக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த கூட வயிறு ஒரு மாதிரி மாதிரி கவுர இருக்கு சரி

ஆஹா கண்டிப்பாக நீங்கள் வந்து வயிற்று எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் அதை வந்து ஸ்டமக்கு இரிட்டேட் பண்ணி ஒரு சிலருக்கு அசிடில அல்சர் வரும் அதனால் வந்து நம்ம பேண்ட ப்ரசோல் ரேபி ப்ரசோல் அந்த வெரைட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னால் எடுத்துடணும் மற்ற மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் எடுத்துட்டா அந்த வயிற்று வலி அல்சர் அந்த பிரச்சனை வராது அது கண்டிப்பாக சேர்த்து தான் எடுக்கணும் யூஸ்வலாக எல்லா டாக்டர்ஸும் அதை கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுக்காமல் தான் அதை சேர்த்து எடுத்துடுங்க சம்டைம்ஸ் வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதிரி ஜெல்லு வாங்கி ஒரு டென் எம்எல் ஃபிஃப்டின் எம்எல் சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட்டதுனால ஒரு அன் அவர் ஒன் அவர் கழிச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ ரொட்டீனாக உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அந்த அதுக்கான மெடிசின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பேண்டபுரோஷன் சேர்த்து எடுத்துருங்க பாதிப்பு ஒன்றும் இருக்காது ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பு தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என்னோட பேரு அம்பிகா எங்க இருந்து கால் பண்றீங்க அம்பிகா கோவை கோவை ஓகே ஃபைன் மதி யாருக்கான கேள்விமா இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு சுகர் கொஞ்சம் இருக்குது கால் கொஞ்சம் நரம்பு வலி இருக்குது ஓகேமா அவரோட வயசு என்னம்மா நான் சாய்பாபா கால் அவங்க வயசு என்னம்மா அவர் வயசு ஐம்பது இருக்கும் ஓகேமா தொடர்ச்சியா பேசலாம் டாக்டர் நேபிள் தான் இருக்காங்க கொஞ்சம் சத்தமா பேசலாமா இல்லமா இப்ப அவருக்கு என்ன தொந்தரவு இருக்கு சுகருக்கு எடுத்துட்டு இருக்காரு வேற என்ன தொந்தரவு சுகர் மெடிசின் எடுத்துட்டு இருக்கா சுகர் கண்ட்ரோல்ல இருக்காமா ஆமா 130 மாத்திர அந்த மெடிசின் சுகர் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன இருக்கு கால்களில் வலி இருக்குது நரம்புகளில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் இல்லை கால் வலி போது சுகர் பேஷண்ட்னா கண்டிப்பாக நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வலி மாத்திரை எடுக்கணும் அதனால் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வலி மாத்திரை எடுத்துக்கிட்டோம் இதில் என்ன ப்ராப்ளம்னா சப்போஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட் வந்து வலி மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்னியை பாதிச்சிடும் சம்டைம்ஸ் கிட்னி ஃபெயிலியர் போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கணுன்னு தான் சொல்லுவோம் அப்படி மேக்ஸிமம் வேணால் பேரஸமால் எடுக்கலாம் மத்த ஹை லெவல்ல நம்ம அஷ்னஃபனாக அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு முறை டாக்டர் பார்த்துறது பெட்ரு கிட்னி ஃபங்க்ஷன் பாத்துருணும் நம்ம நிகழ்ச்சியில வயது சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம கொரோனா சார்ந்த கேள்விகள் கூட டாக்டர் கண்ணன் கிட்ட இருந்து கிடைத்தரிச்சிருக்கோம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சொல்லுங்க என்ன சார் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க

தொடர்ந்து மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டதுல இதாயிடுச்சி நல்லா சரியாயிடுச்சு ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க இந்த கொரோனா இருக்கா இல்ல டெஸ்ட் பண்ணுவா இல்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குறைஞ்சிருமா இல்ல இப்போ வந்து சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு சரியாயிடுச்சு நினைச்சு ஒரு பதினாலு நாளுக்கு அப்புறம் பண்ணலாம் அது ஃபேஸ் செகண்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் கழிச்சும் பண்ணலாம் பொதுவாக எப்படின்னா இது வந்து ரெண்டு ஃபேஸாக பிரிச்சிடும் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட்டு செவன் டேஸு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வீக்கு இது வந்து டிக்ளைனிங் ஃபேஸ் அண்ட் கன்வெலசன்ஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம் பொதுவாகவே வந்து இந்த வைரஸ் சிம்டம்ஸ்லாம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்லாம் வருது மெடிசன்ஸ் எடுத்துரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறோம் டூ வீக்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கணும்னா ஒரு முறை டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அதை நெகட்டிவ்னு வச்சோன்னா வந்தாலும் ஒரு சிலருக்கு என்ன ஆகணும் அந்த வைரஸ் உடம்புல இருக்கும் பட் வந்து டெஸ்ட்டில் தெரியாமல் போயிடும் அதனால் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் அவங்க வந்து குவாரண்டைனில் இருக்கணும் அதாவது அவை தனிமைப்படுத்திக்கணும் மற்றவங்களோட சாதாரணமாக ஆகிற மாதிரி ஆகக்கூடாது வெளியிலேயும் போகாமல் நல்லது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணிட்டு தான் நல்லது நெகட்டிவ்னு வந்துடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் சப்போஸ் பாசிட்டிவ் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சிம்டம்ஸ் செட்டில் ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டாரு நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் வந்து அதே குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணணும் பட் இன்னொரு முறை எடுத்து பார்த்துக்கிறது தப்பில்லை ஸோ எய்தர் ஃபோர்டீன் டேஸில் இல்லை டுவெண்ட்டி எயிட் டேஸில் எடுக்கலாம் பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ அவர் சொல்கிற மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் இருந்து டிசீஸோட சிவியிட்டியை பொறுத்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு ஓரளவு செட்டில் ஆனதும் மறுபடியும் ஸ்வாப் எடுக்கிறோம் ஸ்வாப் நெகட்டிவ்னு வந்தால் வீட்டுக்கு கண்டிப்பாக அவங்க போகலாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க சப்போஸ் ஸ்வாப் பாசிட்டிவ் வந்தாலும் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க இருமலோ தும்மலோ இல்லை மூச்சு விடுறது கஷ்டமோ இல்லை ஃபீவர் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு அமுச்சு பட் வீட்டில் போய்ட்டு அவங்க அவங்கள தனிமைப்படுத்திக்கணும் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அவங்களால மற்றவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ ஸ்வாப் பண்ணுறது வந்து எப்படின்னா எப்போ பண்ணணும்னா அது கிளாரிட்டி நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே பண்ணலாம் இல்லை பன்ன பதினாலு நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படி டொண்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு பண்ணலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு இப்போ தனியப்படுத்துதல்ன்றது ரொம்பவே அடிப்படையான விஷயமா இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு கேட்கும் போது பல பேர் கொண்ட அந்த மாஸ்க் அணியறது பற்றி தெரிஞ்சிருக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சிருக்கு அணியணுன்றதுக்காக வந்துட்டு மூக்கு கீழே கூட மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறாங்க அது எப்படி அணியணும் எதற்காக அணியணும் எதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக வந்து இந்த வைரஸ் மூச்சு காற்று வழியாக நம்ம பேசும்போது பேச்சு வழியாக அதில் அந்த நீர் விளைகள் இருக்குது பாருங்க அது வழியாக தான் பரவுது அதனால மாஸ்க்னு போட்டால் கண்டிப்பாக அது மூக்கையும் வாயும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுற மாதிரி இருக்கணும் ஐக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஐ காகிள்ஸ் போட்டுக்கலாம் இல்லை இன்ஃபெக்ஷன் வராமல்றதுக்கு வெளியில் போகிறவங்க போட்டுக்கலாம் இது ஏன் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த ஸ்டடியில் மூச்சு காத்து விட்டுருந்தோம் பாருங்கள் அது வந்து வெறும் காற்று மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து நமக்கு நீர் திவளைங்கள் இருக்கும் அது வழியாக டுவெண்ட்டி வைரல் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றாங்க வேறு எம்எலுக்கு அதுவே நம்ம இருக்கோம் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அந்த பேச்சு மூலிமா வரதில் வந்து டூ ஹண்ட்ரட் வைரல் பார்ட்டிகல்ஸ் இருக்குமோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுவே இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க இருமுறாங்க தும்முறாங்கன்னா அது டூ ஹண்ட்ரட் மில்லியன் வைரல் பார்ட்டிக்கல்ஸ் ஒன் எம்எல் இருக்குது ஸோ இப்போ அதனால தான் அந்த இருமல் தும்மல்னாவே அவங்களால மற்றவங்களுக்கு பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது பேஸ்டாகி வைரல் லோடுன்னு சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ வைரஸ் அவங்களுக்கு அதிகமாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் அதனால் மாஸ்க்கை போட்டிருபோது அவங்களுக்கு இருமல் தும்மல் இருந்தாலும் மற்றவங்களை பாதிக்கிற அளவு குறையுது பாதிக்காதுன்னு சொல்லவும் முடியாது தான் என்ன சொல்கிறோன்னா ரெண்டு பேருமே மாஸ்க் போடணும் அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் போடணும் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்களும் போட்டுக்கிட்டு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கணும் இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போடும்போது அவங்க பேசினாங்களோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஒன் பர்சன்ட் தான் அதுவே இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க மாஸ்க் போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மூலயமா அவங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஓகே இப்போ இவர் இன்ஃபெக்ஷன் ஒரு மாஸ்க் விட்டார் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க ப்ரொடக்ஷன் மாஸ்க் போட்டுவிட்டாங்கன்னா இவர் மூலியமாக அவருக்கு பரவுறது வந்து ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா அவர் மாஸ்க் போட்டிருக்காரு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிடும் பட் ரெண்டு பேரும் போட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க அவருக்கு இன்ஃபெக்ஷன் கொடுத்துட முடியும் அதனால் மாஸ்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேண்டேட்ரி அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் ஒன் டு டூ மீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாத இடத்துல நம்ம ஒன் மீட்டர் ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது பட் அதே நேரத்தில் யாரென்னா இருமல் தும்மல்னு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டூ மீட்டர்ஸ் கேப் இருக்கணும் ஏன்னா அவங்க அந்த இருமும் போது அதில் வந்து நீர் நீர்த்தேவில் வந்து ஃபோர்ஸாக போகும் அப்படி போகும்போது அதில் வைரஸ் இருக்கும் க்ளோஸாக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து எதிரில் இருக்கிறவங்கள பாதிச்சிடும் அதனால் நம்ம வந்து இந்த டையத்தில் ஒருத்தரோடு பேசும்போது நேருக்கு நேராக நான் பேசாமல் சைடில் நின்று பேசுது நைன்டி டிகிரி ஆங்கல் இவங்க பேசுகிறது காற்று அப்படி போகணும் அவங்க பேசுகிறது இப்படி வரணும் ஸோ நேருக்கு நேர் பேசாமல் சைடில் நின்று பேசும்போது அவங்கள பாதிக்கிறது அளவு குறையுது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஹேண்ட் டைச்சிங் என்னென்னா இப்போ நம்ம வெளியில் மார்க்கெட் போகிறோம் இல்லை வந்து ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறோம் எங்கே போனாலும் அறியாமல் கையை வச்சுருவோம் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்மளை அறியாமல் ஃபேஸை வந்து ஒரு நிமிஷத்துக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் தொடுவோம் நம்மளுக்கே தெரியாது திரும்ப தொடணும் அப்படி எங்கேன ஒரு இடத்துல கையை வச்சு நம்ம தொடும்போது சப்போஸ் அந்த இடத்துல வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் கை மூலிமா நம்ம ஃபேஸில் போயிடும் இல்லை மூக்கில் வாய்வையோ உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் உண்டு அதுக்கு என்ன ரீசன்னா ஒரு வைரஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட்ல என்ன சொன்னாங்க ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் த்ரீ டேஸ் இருக்கும் நாங்கள் இப்போ அப்படி கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் த்ரீ டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் அது உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி எங்கேயுமே கை வைக்காம சேஃப் அப்படி வச்சாலும் நம்ம இம்மினட்டாக ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி கையை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கிறது பெட்ரு இல்லைனா சோப்பு யூஸ் பண்ணணும் அது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நம்ம நல்லா போட்டு வாஷ் பண்ணாதான் அந்த வைரஸ் எடுத்து போகும் ஏன்னா அந்த வைரஸ் வந்து லைபிட் கோட்டு ஃபுல்லாக இப்போ அந்த கொழுப்பு படுறதுனால அந்த பொது வந்து அதில் ப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ் இருக்கும் அது ஈஸியாக ஒட்டிக்கும் அதனால் போட்டு வாஷ் பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ ரூல் என்னென்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும் மாஸ்க் போடணும் ஹேண்ட் ஐசின் ஃபாலோ பண்ணணும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லுவோன்னா கூட்டம் கூடுற இடத்துக்கு போகக்கூடாது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் லைக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எதுனா வீட்டில் மற்ற எங்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக சேர்க்கக்கூடாது மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சென்ட்ஸாக தான் நம்ம இன்சிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போகும்போது சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒன் ஆஃப் த மெயின் ப்ரிவென்ட்டிவ் மெஷர்ஸு அங்கே போய்ட்டு தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசவே கூடாது திங்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் கூட்டம் அதிகமாக இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதில் என்னென்ன ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கிட்ட இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க மோர் தென் ஃபோர் மினிட்ஸ் பேசும்போது

எனக்காக தான் பொதுவா ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் ஓகே சார் கொரோனா வந்து ஆரம்பத்தில் சளி இருமல் ஃபீவர் இருந்தா வருதுன்னாங்க அதுக்கப்புறம் சிம்டம் இல்லாம கொரோனா வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒருத்தர் ஆண்ல கை வச்சா நம்ம அதுல கிருமி இருந்ததுன்னா கிருமி நாசம் தான் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ காத்து மூலியமா பரவுதுன்னு சொல்றாங்களே உலக சுகாதார நிலையம் வந்து காத்துனால பரவுதுன்னு சொல்லுது அது உண்மையா என்ன கேட்டீங்கன்னா இப்போ கொரோனா இருக்கும் இப்போ வந்து ரொம்ப தெளிவான கேள்வி கேட்டார் துரையை பொறுத்த வரைக்கும் இதை நேற்று தான் வந்து டபிள்யூஹெச்ஓ கிட்ட சப்மிட் பண்ணாங்க பட் துரை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் அது வந்து கான்ட்ரவர்சி தான் ஏன்னா அந்த வைரஸ் ரொம்ப வெயிட் ஆனது இந்த வைரஸ் வந்து காத்துல பறந்துட்டே இருக்காது இப்போ இன்ஃபெக்ஷன் யாரு இருக்கோ நம்ம ஆரம்பத்தில் சொன்னதுதான் யாருக்கு இருக்குதோ அவங்க இரும்புறாங்க தும்புறாங்கன்னா அந்த எச்சை வருது பாருங்க நீர் தேவைன்னு சொல்றோம் அந்த தான் அந்த வைரஸ் இருக்கும் அந்த வைரஸ் போயிட்டு அப்படியே விழுந்துடுது பட் என்ன ஆகுதுன்னா ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீர் தேவலே திக்காக இருக்குன்னா விழுந்துடும் ரொம்ப தின்னாக இருக்குது மைக்ரானாக இருக்குது அப்படின்னா அது காற்றுல அப்படியே பரவும் அந்த மாதிரி பரவுறது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் காற்றுல இருக்கலாம் அந்த இடத்துல போனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலான்றது அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அது ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் பட் அதே நேரத்தில் காற்று மூலிமா பரவணா இப்போ ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இந்த இடத்துல இருக்கார் அவர் தும்மிடுறாருன்னா அந்த இடத்துல அந்த வைரஸ் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமானா இருக்காது காற்று மூலிமா பரவும் வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் யார் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அது இப்போ வந்து முதல்ல என்ன சொன்னாங்க அது நம்ம தும்புறோம்னா அப்போ அது கீழே விழுந்துடும் அந்த இடத்துல கை வச்சா பரவோம் அப்படின்னாங்க போக போக என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்ப்ரெட் இருக்கிறதெல்லாம் ஏன் வந்து என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த லொக்காலிட்டியில் சிக்ஸ்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா காற்றுலேயே அது பறக்கிறது கிடையாது அந்த நீர்த்த விவளோட காற்றுல இருக்குது அதனால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் ஒன்றும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல இது ஒரு காண்ட்ரவர்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது காற்றுல பரவுது பரவலை நம்ம ப்ரிவென்ட்டிவாக இருந்துட்டோம் அதுக்கான மெசேஜை ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து கேள்வி ரொம்ப நல்லா கேள்வி கேட்டார் என்னென்னா வைரஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் வை உடம்புல இருக்குன்றது இது எப்படி கிளியராக சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஒருத்தருக்கு வந்து வைரஸ் உடம்புக்குள்ளே போயிடுச்சு மூச்சு குழாய் வழியாக போகுது இல்லை வந்து உணவுக்குழாய் வழியாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாம் வந்து டே ஒன்னுன்றது ஒருத்தருக்கு இருமலோ தும்மலோ காய்ச்சலோ தான் கணக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னால் என்றைக்கு போச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த கணக்கு எடுத்துக்கும் போது அதுதான் டே ஒன் அதுலேருந்து ஜென்ரலாக வந்து டெஸ்ட்டு பண்ணால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த டெஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஃபைவ் டு செவன் டேஸ் அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா தான் நம்ம அந்த ஆர்டிபிசிஆர் மெத்தடில் ஸ்வாப் எடுத்து பார்க்குறோம் அதில் பாசிட்டிவ் வருது இல்லையான்னு பார்க்குறோம் அதுலேயும் நூற்றுக்கு முப்பது பேருக்கு நெகட்டிவ் ஆகிடும் தட் இஸ் கால்டு ஃபால்ஸ் நெகட்டிவ் அதுக்கு ரீசன் மல்டிபிள் எடுக்கிறவங்க ப்ராப்பராக எடுக்காமல் போகலாம் எடுக்கிற இடத்துல நிறைய வைரஸ் இல்லாமல் இருக்கலாம் சிம்டம்ஸ் சிவியராக இல்லாமல் இருக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது ராங் டெக்னிக்கில் பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேஸில் எங்கே மிஸ்டேக்னா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் தேர்ட்டி பர்சன்ட் நெகட்டிவாக வருது அதே நேரத்தில் செகண்ட் ஷாப் இப்போ நெகட்டிவ் வருது சிம்டம்ஸ்னு இருக்குதுன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கிறோம் அப்போ பாசிட்டிவ் வரலாம் ஒரு சிலருக்கு அதுலேயும் நெகட்டிவாக வருது இதையும் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம வைரஸ் உடம்புக்குள்ளே போயிட்டால் நமக்கு உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது அந்த ஆன்டிபாடிஸ் ரெண்டு டைப் இருக்குது ஐஜிஎம் ஐஜிஜி ஒருத்தர் வைரஸ் உடம்புக்குள்ளே போனதும் ரியாக்ஷன் ஆரம்பித்ததும் அதற்கு எதிர் எதிர்வினை ஆட்டுறதுக்கு வந்து ஐஜிஎம்னு ஆன்டிபாடி ஃபஸ்ட்டு வீக்கில் ஆரம்பிக்குது டே செவனில் இது என்ன பண்ணும் எதிர்ப்பு சத்து கொடுத்துட்டே இருக்கும் முதலளவு வைரஸை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் தேர்ட் வீக்கில் மறைஞ்சிடும் ஸோ டே செவனில் ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி ஒன் டேஸில் மறைஞ்சிடுது ஐஜிஜின்னு இருக்குது அது இன்னொரு ஆன்டிபாடி அது என்ன பண்ணணும் டே ஃபோர்டீனில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் உடம்புல இருக்கும் அது வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கிற ஆன்டிபாடிஸ் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வைரஸ் நெகட்டிவ்ன்றது வந்து ஸ்வாப் ஒன்று பார்க்குறோம் அதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு டெஸ்ட் பண்ணுறோம் பாசிட்டிவ் சம் இன்சர் சப்சைட் ஆகிடுச்சு மறுபடியும் அது மேலே ஸ்வாப் எடுக்கிறோம் நெகட்டிவ்னு வந்துடுது இது ஒரு கேட்டகரி இது ஒரு சிலருக்கு ஒன் வீக்லேயும் வரலாம் ஒரு சில டூ வீக்ஸில் வரலாம் பட் ஜென்ரலாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் ஆக்டிவாக உடம்புல அது வந்து இன்ஃபெக்ஷன் பாசிட்டிவாக இருக்கிறது சான்ஸ் உண்டு மூச்சு குழாயில் பட் அதுக்கப்புறம் என்ன என்ன ஆச்சுன்னா அது வந்து குடல் வழியாக பாதித்தவங்களுக்கு மோஷனில் மலம் கழிக்கும் போது அதுலேயும் வந்து வைரஸ் இருக்குதுன்னு வந்தது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆர்டிபிசிஆர் மெத்திர நம்ம நேச்சுரல் சுவாப் எடுக்கும்போது நெகட்டிவ் ஆகிடுது பட் மோஷனில் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது அப்போ தான் என்ன ஆகுதுன்னா வைரஸ் அந்த ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாகியும் டூ டூ ஃபோர் வீக்ஸ் சம்டைம்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் மோஷனில் அந்த வைரஸ் ஷெட் ஆகிட்டு இருக்கு வந்துட்டுருக்கு அப்போ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அந்த வைரஸ் இருக்கலாம் பட் அந்த வைரஸினால் பாதிப்பு எந்தளவு சிவியராக இருக்குன்னு நம்ம இன்னும் கரெக்டாக சொல்ல முடியல பட் யூஸ்வலாகவே ஒன் மந்த் டைம் ஃபோர்டீன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர்ஃபுல்லாக தான் நல்லது தான் நெகட்டிவாக இருந்தும் ஃபோர்டீன் டேஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் நம்ம வந்து குவாரண்டைனில் இருக்கணும்னு சொல்கிறோம் அதனால் பொதுவாக இது மூலியமாக நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த வைரஸ் உடம்புக்குள்ளே வந்தால் ஒன் மந்த் வரைக்கும் அது ஆக்டிவா இருக்கும் அந்த ஒன் மந்த் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும் வீட்டுல இருக்கிறவங்களையும் பாதுகாக்கணும் சொசைட்டியும் பாதுகாக்கணும்னா எல்லா பேரும் இமெஸ்டர்ஸையும் ஃபாலோ பண்ணணும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்க கிட்ட பேசலாமா ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் நம்ம சொல்லுங்க பேர் என்ன ஹலோ ஹலோ வணக்கம் சார் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன ராமராஜ் फ्रॉम சேலம் ஓகே ராம்ராஜ் இது யாருக்கான கேள்வி இது காய்கறிகளை வந்து இப்ப இந்த டைம்ல எப்படி வாஷ் பண்றது ஓகே இது ரொம்ப பொதுபடியான கேள்வி நான் நிறைய பேருக்கு வந்து நீங்க எங்க போய் வாங்கிட்டு வர்றீங்க அது முக்கியம் இந்த மார்க்கெட்ல போய் வாங்குறீங்க அப்படினா பல பேர் கை வச்சு தொற்றுப்பாங்க ஒரு சிலர் இன்ஃபெக்ஷனோட வந்திருக்கலாம் ஒரு சிலர் வராமல் இருந்திருக்கலாம் வாங்கிட்டு வந்து ஒரு முறைக்கு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணா போதும் ஒரு சிலர் தெரியாமல் ஃபஸ்ட்டில் எல்லாம் வந்து சோப்பு வாட்டர்லாம் யூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் தப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சாவே அந்த வைரஸ் உயிரோடு இருக்காது அதனால் நம்ம வந்து எல்லா காய்கறியுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் எடுத்துப்பாங்க இப்போ கேரட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா நெக்ஸ்ட் டே எடுத்துப்பாங்க அந்தளவு அவசியம் கிடையாது ஒரு முறைக்கு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டாவே அந்த வைரஸ் பாதிக்காது அது தைரியமாக எடுத்துக்கலாம் ஓகே சார் ஒரு மூன்று முறை வாஷ் பண்றது ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லிருக்காரு நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்போல இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் கரெட்டோர்ல இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுமா மேம் உங்களோட கேள்வி கேட்கலாமா டாக்டர் தான் இருக்காங்க ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்கம்மா கராட்டோர்ல இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க

இதனால் டிலே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கவுங்க உடம்புல இருக்கிற பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட்டை காலம் தவறாமல் நேரம் தவறாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாவே கொரோனா பாதிப்பு வராது இதை யார் சரியாக ஃபாலோ பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தான் எதிர்ப்பு சுத்து குறையுது அவங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் வருது அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக போயிட்டு பீரியாடிஷனை பார்த்து தடுப்பூசி போட்டுருங்க தப்பே கிடையாது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக நினைப்பில் இருக்காங்க ஹலோ சார் மேடம் நான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மேடம் ஓகே சார் உங்களோட பேர் என்ன

ஒரு சிலருக்கு அந்த குதிக்காலில் கால ஆணி மாதிரி வரும் அதாவது உள்ள வந்து அந்த கால்கனியம் போன்ல ஆணி மாதிரி ஒரு போன் வளர்ச்சி வரும் அதுக்கு ஒரு சிலர் சிவியான பெயின் வரும் அதனால அவங்க டாக்டர் ஒரு முறை பார்த்துறது பெற்று பட் இவரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலம் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் சங்கர் மாரே திருவண்ணாமலை பேசுறேன் ஓகே சங்கர் உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் நேப்பில் தான் இருக்காரு கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்

அடிவயிறு வலி இருக்குன்னா உங்கள் வயசுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் எதனா இருக்கா இல்லை ப்ராஸ்டேட்டில் எதனா ப்ராப்ளம் இருக்கா இல்லை குடல் பிரச்சனை எதனா இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்கு மோஷன் ட்ரபிள் எதனா இருக்கா இல்லை டெய்லி மோஷன் போயிடுவீங்களா அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை டாக்டர் போய் பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் ஓகே பொதுவாக எண்டோஸ்கோப்பி வந்து தொப்புள் மேலே மேல் வயிறு தான் எண்டோஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்டோஸ்கோப் வந்து இறைப்பையில் அசிடிட்டியா இல்லை அல்சரா வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இவருக்கு வந்து அடிவயிர் வலி தொப்புல கீழே அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க தான் நல்லது அதான் ஐடியல் டெஸ்ட் ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் சாந்தி சேர்த்து இருந்து பேசுறேன்ப்பா சொல்லுங்கம்மா எனக்கு தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார் ஒரு வருஷம் ஆச்சு அப்ப இப்ப அந்த ஆறு மாசமா தோள்பட்டை முழங்கை எல்லாம் ரொம்ப வழியா இருக்கு சரி அல்சர் இருக்கு வயலி நான் எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படி சாப்பிட்டாலும் தயிர் மோர் மட்டும் தான் சாப்பிடறதா இருக்கு சரி இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ஐம்பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது இப்ப தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு வர்றீங்களா ஆ எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப தைராய்டு ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கா இப்ப உங்களுக்கு ஆ கண்ட்ரோல் இருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி இப்ப வயித்துல புண்ணு இருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கறீங்களா

நைட்டில் டயட்டு வந்து ஒரு எயிட் நைன் ஓ கிளாக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் ப்ளஸ் நைட் தூங்கிறதுக்குனால மில்க் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இது வந்து டயட் பேட்டர்ன் ஸோ டூ டூ த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டமக்கு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும் இதுவே சிவியர் ஆகும்போது ஒரு சிலருக்கு ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சு அடிச்சுன்னு நம்ம ஜோலி வரும் அதனால் பொதுவாக எல்லாமே மசாலா அதிகமாக இருக்கிறது காரம் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ண டயட்டு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண வெரைட்டிஸு பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி டயட்டெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா ஆசி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸ்வீட்டை நிறையா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஆகும் அசிடிட்டியும் அதிகமாகும் வால் வீக்னஸ் இருந்தால் அதிகம் இன்னும் வீக் ஆகிட்டு ரிஃப்ளக்ஸ் இன்னும் அதிகமாகிடும் ஸோ ஸ்வீட்டு காரம் எண்ணெய் இந்த மூணு அதிகமாக டைட்டை குறைச்சிட்டு டைமுக்கு சாப்பிட்டாவே பாதி சிம்டம்ஸ் போயிடும் அல்சர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஒரு டூ வீக்ஸ் எடுத்துட்றாங்க சிம்டம்ஸ் செட்டில் ஆகிடுது விட்டுருவாங்க மறுபடியும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு சிம்டம்ஸ் வரும் சரி சரியாக நினைச்சுன்னா அவங்களே விட்டுட்டு அப்புறம் ஆகி மறுபடியும் எங்ககிட்ட வருவாங்க பொதுவான அல்சர்க்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ டு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் தொடர்ந்து எடுக்கணும் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து டோஸை குறைச்சி கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுச்சு நிறுத்தி பார்க்கணும் மறுபடியும் எப்போ சிம்டம் ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும் இது வந்து லைஃப் லாங் டிசீஸ் ஒரு சிலருக்கு எப்படி டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷனுக்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் கொடுக்குறமோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ரிலேட் பண்ணி அவங்களுடைய பாடியை ரிலேட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து அசிலிட்டி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருந்தால் தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் ரிலீஃப் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வலி இருக்குது எரிச்சல் இருக்குது கஷ்டமாக இருக்குன்றத தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் ப்ராப்பர் மெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன அக்கா நான் தர்மபுரி மாவட்டத்திலேருந்து என் பேர் குடியரசு குடியரசு சொல்லுங்கள் டாக்டர் இது சொல்லுங்கள் சார் வயிறு வலிக்கு டாக்டர்

நீங்கள் வந்து உங்கள் டயட் பேட்டர்னே மாற்றணும் நான் முதல்ல அல்சருக்கு சொல்லணும் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து குளுட்டன் ஃப்ரீ டயட்டுன்னு சொல்லுவோம் பொதுவாக இவங்கெல்லாம் அந்த செவப்பரிசி மாதிரி எடுத்துக்கணும் இந்த கோதுமை வெரைட்டி ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் கீரை கிழங்கு வெரைட்டிஸு மசாலா எண்ணெய் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஒரு சிலருக்கு ஈவன் மில்க் ஒத்துக்காது மில்கு அவாய்ட் பண்ணணும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ரைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் கேரட்டு பீட்ரூட்டு ஊரில் இருக்காங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம் சிட்ரஸ்லாம் அவாய்ட் பண்ணும் ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அது இந்த காலத்தில் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறோம் பட் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் இவங்கெல்லாம் வந்து எவ்ரி த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும் ஸோ வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கணும் இவர் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு முறை ஃபுல் செக்கப் பண்ணிவிடுங்க பாடி செக்அப் பண்ணணும் குடல் நார்மலாக இருக்கலேன்னு பார்த்துட்டு ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பெருங்குடல் நார்மலாக இருக்கலன்னு பார்க்கணும் ஏன்னா பெருங்குடல் சரியாக வேலை செய்யாமல் தான் அஜீர்ண கோளாறு வர்றதுனால தான் அந்த இறைப்பைக்கும் கோ குடலுக்கும் பெருங்குடலுக்கும் அந்த கோஆர்டினேஷன் இல்லாததுனால தான் அந்த அடிக்கடி மோஷன் போகிற ப்ராப்ளமே இருக்குது அதுக்கு மெடிசின்ஸ் நல்ல மெடிசின்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸில் சரியாயிடும் ஸோ அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு சாதாரண டைரியா ப்ராப்ளம் நம்ம சாப்பிட்றோம் அடிக்கடி பசி எடுக்குது அப்படின்னு நினைக்கிறார் அது கிடையாது அவருக்கு அஜீர்ண கோளாறு ப்ளஸ் இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம்ன்ற ப்ராப்ளம் இருக்குது டாக்டரை போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ

அது நிறைய வந்து உணவு நம்ம உணவு பாய் சம்மந்தமான பிரச்சனைலாம் வரும் இன்ஃபெக்ஷன் ஓரல் கேவிட்டி இன்ஃபெக்ஷன் வருது ஒரு சிலருக்கு டைரியா வருது வாமிட்டிங்லாம் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட்டெல்லாம் இருக்குது இப்போ அதை மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இல்லைனா பொதுவாக நம்ம வில்லேஜ் சைடெலாம் பார்த்திங்கன்னா வேப்பலையை போட்டு சுற்றி விட்டுவாங்கன்னா அதை வந்து திக்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா வாயில் வச்சால் கசப்பாக இருக்கும் பண்ணுவாங்க நகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸாக கட் பண்ணிடணும் அடிக்கடி நகத்தை கட் பண்ணிடணும் பொதுவாக அந்த ஹேபிட்டை மறக்க வைக்கிறதுக்கும்போது நாம் வந்து எஜுகேஷன் தான் மோட்டிவேஷன் தான் அது வந்து இது நமக்கு பெரிய நிறைய பாதிப்பு வரும் விரல் வீக்கம் வந்துடும் சாஃப்ட் ஆகிடும் புண்ணும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி தான் சரி பண்ணணும் கூட இந்த மாதிரி ஆயின்மெண்ட்டெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டால் வாயில வைக்கிறது அவாய்ட் பண்ணுவாங்க இல்லை வேறு வாயில் வைக்கிறத பற்றி கேட்கல பற்கள் கடிக்கிறத பற்றி கேட்க ரொம்ப பல் கடிச்சிட்டே இருக்காங்க அந்த கிரைண்டிங் ஆமாம் அது ஒரு சிலர் இந்த வாயில் விரலை வச்சு தானே இருப்பாங்க இது ஆக்சுவலாக டென்டிஸ்ட்டை ஒரு முறை போய் பார்த்துறது பெட்ரு ஏன்னா ஒரு சிறக்கு இதனால வாயில புண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுவும் மெசின்ஸ் குடுத்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நீங்க அடுத்த அடைப்பால இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் நான் நான் ஷங்கர் வந்து வடபள்ளி சாலை கிராமத்துல இருந்து பேசுறேன் சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு முன்னால எனக்கு வந்து கொரோனா பாசிட்டிவா வந்தது அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் நெகட்டிவ் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் என் ஒய்ஃபுக்கும் நெகட்டிவ் பையனுக்கு பாசிட்டிவாக இருந்தது அவர் ஹோம் குவாரண்டைனில் இருந்து இப்போ நெகட்டிவ் ஆகிட்டார் எனக்கு என்ன நான் வந்து ஃபியூச்சரில் வந்து வாட் ஆர் தி ப்ரிகாஷன் டு பி டேக்கன் அப்புறம் இப்போ என்னென்னா பழைய போல நார்மலாக ஃபுட் வந்து இன்டேக் எடுக்க முடியலை அப்புறம் மறுபடியும் வந்து ரெக்கரன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்றத ஒரு ஜெய் வாண்ட் டு கிளாரிஃபை ஆமாம் இது ஆக்சுவலாக வந்து ரெக்கரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வைரஸினுடைய பாதிப்பு வந்து நமக்கு உடம்புல நோய் எரிசுவத்தை அதிகமாகி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் டெவலப் ஆகுது த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் அது வீக் ஆகிடுது அதனால மறுபடியும் இவங்களுக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குவங்க யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனால் இவங்களுக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வராதுன்னு சொல்ல முடியாது லைஃப் லாங் இம்யூனிட்டி இந்த வைரஸில் கிடையாது அதனால் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணிடணும் பொதுவாக இப்போ வந்து இப்போ இவருக்கும் நெகட்டிவ் அவங்க மிஸ்ஸஸ் பாசிட்டிவ் அவங்களும் நெகட்டிவ் சன்னுக்கும் நெகட்டிவ் போது இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் சன்னுக்கு எப்போ நெகட்டிவ் ஆச்சு அதுலேருந்து அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்து நெகட்டிவானது ஃபோர்டீன் டேஸ் வந்து அவர் அவர் குவாரண்டைன் பண்ணிக்கணும் க்ளோஸாக இவங்களோட மிங்கில் ஆகக்கூடாது ஏன்னா அந்த ஃபோர்டீன் டேஸ்லேயும் அவர் யாரும் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பட் பொதுவாகவே இந்த கொரோனா டையத்தில் வந்து சரியானவங்களும் சரி இல்லை வராமல் இனிமேல் வரக்கூடாதுன்னு நம்ம ப்ரிவென்டிவ் மெஷின்ஸ் எடுக்கிறவங்களும் சரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் அதில் கீ நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வெல்த்தியாக வச்சுக்கிட்டால் ஒரு பிரச்சனை கிடையாது அது இவங்களுக்கு என்ன நம்ம ஜென்ரலாக சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக இது வந்து உணவு முறை நம்முடைய வாழ்க்கை நடைமுறை ரெண்டுமே அது வந்து மிங்கிள் ஆகுது அப்போ காலையில் எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எழுந்ததுமே எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணணும் யோகா மெடிடேஷன் பிரணாயாமம் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் யோகாவில் பண்ணிட்டா ரொம்ப 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 நம்ம நு நுழைவு பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கப சொறக்கூடிய நீர் இல்லை வாத நீர் வைரல் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்க சொல்கிறோம் அதை வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் வாட்டர் டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் டம்ளர் மாதிரி ஒருத்தர் எடுத்தால் போதும் அடல்ட்டு பசங்களும் போது கால் டம்ளர் போதும் இதை எம்டி ஸ்டமிக்கில் கொடுத்துடணும் வேறு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்களுக்கு கோல்டு காஃப் இருக்குது இல்லை ஜஸ்ட்டு மற்ற வைரல் இன்ஃபெக்ஷனால் இருக்குது இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் அடிக்கடி போயிட்டு வரோம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றவங்க என்ன பண்ணணும்னா ஆவி பிடிக்கிறது நல்ல நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ்வலாக வந்து அது மஞ்சள் இஞ்சி பூண்டு இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க நம்ம வேப்பலை இல்லைனா அந்த திப்பிலி இலை இருக்குது இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஆவி பிடிச்சா நம்ம நுரையீரல் மண்டலம் சோசனை மண்டலம் எல்லாமே கிளியர் பண்ணி விட்ருவோம் அப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஈவன் ஒரு சிலருக்கு ஆரம்ப ஸ்டேஜ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் செட்டில் ஆகிடும் ஸோ ஆவி பிடிக்க முடிந்து நல்லா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி வந்து ஒரு முட்டை இல்லைனா ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ்ன்னும்போது மாதுளம்பழம் பப்பாளிப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் ஆரஞ்சு சாத்துக்குடி கமலாப்பழம் எலுமிச்சம்பழம் இதுவும் இல்லாமல் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா விட்டமின் சி ஹெவியாக இருக்குது இந்த கொரோனா டயத்தில் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இன்னும் எதிர்ப்பு சத்து அதிகமாகும் அதனால் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பழ வகையில் காய்கறின்னு பார்க்கும்போது கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் தக்காளி கோஸ் வெரைட்டியில் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம வந்து முட்டை கோஸ்லேருந்து கேபேஜ் அந்த வெரைட்டி எல்லாமே எடுத்துக்கலாம் அக்ரூட் எடுத்துக்கலாம் அதெல்லாமே எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கணும் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து மார்னிங் ஈவினிங் லெவன் ஓ கிளாக்கோ ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கோ ஈச்சு ஃபோர் ஆர் சிக்ஸு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் டெய்லி மில்க் வந்து ஒவ்வொருத்தருமே ரெண்டு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறது பெட்டர் மார்னிங் ஈவினிங் ஸோ இது ஃபுட்டில் ஆஃப்டர்நூன்லாம் ஹெல்த்தி லஞ்சு கேர்டு மில்க்கு இது பட்டர் மில்க் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபுட்டில் பொறுத்த வரைக்கும் கூட்டு கண்டிப்பாக ஒரு கூட்டு ஒரு கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் சாதம் நிறைய பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுவா நெய்யும் ஊற்றிக்கலாம் அது ரொம்ப நல்லது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அதுவும் இப்போ கொரோனா டையத்தில் என்ன சொல்கிறோன்னா நம்ம மூக்கடலை சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் இல்லைனா வந்து கிரவுண்ட் நட்டு நிலக்கடலை சுண்டல் இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து புரதசத்தை இம்ப்ரூவ் பண்ணும்போது இம்யூனிட்டி அதிகமாகும் அதனால் ஈவினிங்கில் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் பிஸ்கெட் அந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னர் எயிட் ஓ கிளாக்கில் எடுத்துக்கிறது பெட்டர் ஹெல்த்தி டின்னர் லைட்டாக எடுத்துக்கணும் ஜீரணம் கோளாறு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் நம்ம டயட் பேட்டர்ன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிமம் வந்து அடல்ட்டுக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் மினிமம் எயிட் சிக்ஸ் ஹவர்ஸு அடல்ட்டு அப்படின்னும் போது ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்குறது நல்லது பத்து வயசுக்கு கிழக்குறவங்க ஒம்பதுலேருந்து பத்து மணி நேரம் தூங்கணும் இதில் வந்து தூக்கமும் உடற்பயிற்சியும் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா நல்லா தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனாலே எதிர்சத்து அதிகமாகும் அதேமாதிரி உடற்பயிற்சி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் ஒன் ஹவர் பண்ணுறாங்க யோகா மெடிட்டேஷன் சேர்த்து பண்ணுறாங்கன்னா அதுலேயும் உடம்புல எரிசத்து அதிகமாகும் ஸோ உணவு முறை நல்ல தூக்கம் நல்ல உடற்பயிற்சி இந்த மூணே போதும் அவங்களுக்கு வந்து நோய் சத்து நல்லா உருவாகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நோய் வராமல் வாழ முடியும் கூடவே தண்ணி வந்து மினிமம் டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கணும் ஏன் இப்போ இந்த கொரோனா டையத்தில் டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறையிறதுனாலே பிரச்சனை அதிகமாகுது அதனால் தண்ணி மினிமம் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கூடவே சப்ளிமெண்ட்ஸு இப்போ என்னதான் இருந்தாலும் ஓல்டேஜு மிடில் ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸாக விட்டமின் சி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒன் கிராம் விட்டமின் சி ஜிங்கு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மில் ப்ளஸ் விட்டமின் இ விட்டமின் டி கூட ஒரு பிகாம் சேர்க்குறது தப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் வேணுன்னா ஒமேகாத்திரியும் அஸ்வகந்தாவும் குர்க்குமின் மஞ்சள் கேப்சூலும் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நம்ம நோய் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் இல்லை நோய் வந்துட்டு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த உணவு நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்கன்னு போகணும் ஓகே சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே சார் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு சார் சார்

பட் இது கொரோனா டையத்தில் வந்து நம்ம எந்த ஒரு இரும்புலாக இருந்தாலும் அதை வந்து கொரோனாவில் வந்திருக்கும் ஒரு சந்தேக பார்வை பார்க்க வேண்டியதாக இருக்குது பட் ரொம்ப ரொம்ப அவசியம் அது இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா காஃப் வந்து ஒரு த்ரீ டேஸில் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராது ஈவன் கொரோனாவில் காஃப் வந்தாலும் த்ரீ டேஸில் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டால் ப்ராப்ளம் கிடையாது த்ரீ டேஸ் விட்டுட்டோம்னா அது நுரையீரலை பாதிக்கிறத பொறுத்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி அண்டர்லைங் டிசீஸ் தான் அவங்களுக்கு இன்னும் மோசமாயிடுது ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து அந்த ஆஸ்துமாவோ இல்லை நுரையில இன்ஃபெக்ஷனோ வந்தாங்கன்னா சேச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இருக்க வேண்டியது ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன் வரும் ஆக்சிஜன் கொடுத்தா செட்டில் ஆகிடும் பட் இதில் நைன்ட்டி ஃபைவ் கீழே ஆக்சிஜன் சச்சுரேஷன் குறைஞ்சாவே நம்ம ரிஸ்க்கு நினைக்கிறோம் நைன்ட்டி டு நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் ரூம் ஏர் டெம்ப்ரேச்சர் அண்ட் ரூம் ஏரில் அவங்க சச்சுரேஷன் வந்து அது மாட்ரேட் டிகிரி ஜஸ்ட் நைன்ட்டி கீழே போய்ட்டு அவங்க சிவியர் ஆயிடறாங்க சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நைன்டி கீழே வந்து சிக்ஸ்ட்டி வரைக்கும் ட்ராப் ஆகிடுது அதுக்கு ரீசன் இந்த வைரனுடைய விரிலன்ஸ் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வைரஸ் அதிகமாக அவ்வளோக்கு எவ்வளோ நுரையல் பாதிப்பு அதிகமாகும் போது அவ்வளோ மோசமாக அதை பிஹேவ் பண்ணது பேஷண்ட்டை வந்து ரிக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால் இருமல் சளி காய்ச்சல் தும்மல் தொண்டவலி எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க டாக்டர் போய் பார்த்து ஒரு முறை அதுக்கான மெடிசின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்ரு அவங்க செக் பண்ணுறவங்க சப்போஸ் டவுட்டாக இருக்குது மூணு நாள் தொடர்ந்து இருந்தும் மெடிசின்ஸு எடுத்தும் சரியாகலைன்னா கொரோனா டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தப்பே கிடையாது நம்ம பண்ணி நெகட்டிவ் வந்துட்டால் பிரச்சனை கிடையாது இன்ஃபெக்ஷன் இருந்தும் நம்ம இருக்காது நினச்சினு கேர்லெஸ் விட்டால் ரிஸ்க் அதிகமாயிடும் அதனால பார்த்துட்டு நல்லது ஓகே அலட்சிய தன்மை நிச்சயம் இருக்கக்கூடாது கண்டிப்பா இருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சென்னையில இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் லோகேந்திர பிரசாத் என்னுடைய வயது அறுபத்தைந்து சொல்லுங்க சார் நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சார்

தேர்ட்டிக்கு டின்னர் சாப்பிட்டுருவேன் வெரி குட் காலையில ரெண்டு இட்லி நைட்ல ரெண்டு சப்பாத்தி மத்தியானம் ஒரு புடி சாம்பார் சாதம் ஒரு புடி தயிர் சாதம் ரெண்டு காய்கறி அந்த மாதிரி காரம் இல்லாம தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் காரமே சாப்பிட மாட்டேன் சார் எனக்கு அந்த அசிடி ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை டாக்டர் கிட்ட அவர் வந்து எண்டாஸ்கோபி எடுத்தாருங்க எண்டாஸ்கோபி ஹெண்டாஸ்கோபி எடுத்தப்போ வயிறு ஃபுல்லா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இருக்கு நைட் ஏழு மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல நான் காலையில எட்டு மணிக்கு என்டாஸ்கோபி எடுக்கும் போது வயிறு ஃபுல்லா உங்களுக்கு ஜூஸஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு கிட்டு சரி அந்த கிட் சாப்பிட்டேன் டேப்லெட்ஸ் அது விட படிப்படியா மறுபடியும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல டயட்டும் ஃபாலோ பண்ணேன் அதே டயட் தான் காரம் இல்லாம தான் சாப்பிட்டேன் திரும்ப அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வருது மறுபடியும் நான் அவர்கிட்ட போனப்போ நெக்ஸ்ட் ப்ரோ ஆர்டி பார்ட்டின்னு ஒரு டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணாருங்க ஓகே அது வந்து இவங்களுக்கு எப்பப்போ ஒரு தான் அது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் போடுறேங்க போட்டா அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கு ஆனா எந்த காரமும் சாப்பிடுறது கிடையாதுங்க நான் இது கரெக்ட் தானுங்களா இதுக்கு வேற என்ன மறுபடியும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் அதான் இப்ப வந்து நீங்க ஆக்சுவலா வந்து அல்சருக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகோபேட்டிக் பைலோன்ற ஒரு பாக்டீரியா அது வந்து உணவு மூலியமாகவும் இல்லை குடிதண்ணீர் மூலியமாகவும் அது சுதா சுத்தமாக இல்லை அப்படின்னா பரவும் அதனால்தான் வந்து நைன்ட்டி பர்சன்ட் அது அல்சர் இல்லை அசடிட்டி வருது அதுக்கு தான் அவர் வந்து ஒன் மந்த் அந்த கோர்ஸ் எடுத்துக்கிடுவேன் யூஸ்வலாக அது ஃபிஃப்டின் டேஸ் போதும் ஒன் மந்த்ஸ் ஒரு சிலர் எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னாச்சுன்னா அந்த பேக்டீரியாவை வந்து எராடிகேட் பண்ணிடுறோம் அதாவது கம்ப்ளீட்டாக அழிச்சிடுறோம் அப்படி தான் அந்த கிட்டு வந்தது பட் நாலரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது மறுபடியும் அவங்க வந்து கண்டாமினேட் வாட்டரோ ஃபுட்டோ எங்கேனா போய் சாப்பிட்றாங்கன்னா மறுபடியும் அந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ தேர் இஸ் நோ பர்மனென்ட் கியூர் எப்பப்போ பிரச்சனை இருக்கோ அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் ஆட்டினு ஒரு ஒரு கேப்சூல் எடுக்கிறார் அது ஒன் டைம் மட்டும் இல்லை டூ டைம்ஸ் இருக்குது மட்டும் பார்த்தா அவருக்கு வந்து அசிடிட்டி இருந்துகிட்டே இருக்குது அல்சர் இருக்குது இன்னுமே அவர் வந்து டயட்டெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஹீ ரிக்குயர்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த மெடிசின்ஸ் அசிடிட்டியை பிளாக் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரோ கைனடிஸு அப்புறம் ஆன்டாசிட் செல் ஓவர் நைட்டில் அவங்களுக்கு என்ன ஆகுனா அசிடட்டி அதிகமாக ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் மூச்சு எழுந்திரிச்சு உட்காந்துப்பாங்க தூக்கத்தைக்கு எடுத்துடுவோம் நார்த்தனல் அசிடியூரியான்னு சொல்லுவோம் அதை பிளாக் பண்ணுறதுக்கு வந்து ரேண்டாகன்ற டேப்லெட் நைட் தூங்கும் போது போடணும் இந்த மாதிரி அந்த பேட்டன் எடுத்தால் தான் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் இருக்கும் அதே மாதிரி எப்போ ப்ராப்ளம் இருக்கோ அப்போ மெடிசன்ஸ் எடுத்துலாம் சரி கிடையாது ஜென்ரலாக டூ டூ ஃபோர் வீக்ஸ் இல்லை ஒன் மந்த் ரெகுலராக எடுக்கணும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு அது ஒரு டூ டூ ஃபோர் வீக்ஸ் எடுக்கணும் இல்லை த்ரீ வீக்ஸ் எடுக்கணும் ஜென்ரலாக ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூஸாக எடுத்தால் தான் இவங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்டெனஸ் டோஸ் வச்சு அதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஓகே நன்றி சார் டாக்டர் வந்து ஒன் ஹர்ஃபில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான முதல்ல பதில் அளிச்சுங்க நன்றி நீங்களோ வீட்டில இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் கேட்டுக்காட்டிங் பாய் ஆல்